வணக்கம். என் பேரு கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். நான் எதுக்காக உங்ககிட்ட கல்யாண ஆர்டர் கேட்டு வந்திருக்கேன்னா, ஊர் ஊரா டிரான்ஸ்பர் ஆகிற போலீஸ்காரன் கல்யாணத்துல சமைச்சு நான் சாப்பாட்டையும் வழியாம கஷ்டப்பட்டுட்டேன். உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஒரே ஊர்ல இருக்கிற உங்களை ரவுடி பாயிலுங்க. ரவுடி சாரன் கல்யாணத்துல சமைச்சு நிம்மதியா வாழலாம் முடிவு பண்ணிட்டேன். நல்லா சமைப்பியா? நீ பேச வேண்டிய நேரம்டா. சாப்பிட்டு பாருங்க, கைய கூட கழுவ மாட்டீங்க. எச்ச கையால அடிப்பாங்கன்றியா? திரும்பவும் சாப்பிட உட்காருவாங்கன்னு சொல்ல வந்தேன். போதும் போதும், ஆர்டர் சொல்லு. 10 மூட்டை அரிசி, நைட்டு 10 மணிக்கு மேல அண்ணாச்சி கடையில இருந்து தூக்கிரு. 2 மூட்டை சக்கரை. தம்பி, பக்கத்துல ரேஷன் கடை இருந்தா நைட் எடுத்துரு. 100 தேங்காய். இது நம்ம தோப்பா இருந்தா பக்கத்து தோப்புல பறிச்சுக்கீங்க. ஆல்ரெடி பொண்ணை தூக்கி இருப்பீங்களே. அதானே பார்த்தேன். பொண்ணே வாலண்டியரா வந்தாலும் வழி கட்டாயமா தூக்குனா தானே உங்க தொழிலுக்கு மரியாதை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உட்காந்து பேசலாமா? கல்யாணத்துக்கு பிடிக்காதவங்க எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வந்தாலும் சரி, கடைசி பந்தில வரிசையா உட்கார வச்சு ரசத்துல விஷத்தை கலந்து கொன்னுடுறேன். இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. அப்ப நான் போய் விஷத்தை வாங்குறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா? அண்டாவா கேட்டுக்கோ. பந்தில பாய்சன போட்டு பழிய இவனுங்க பேர்ல போட்டு பட்டு துண்ட தோல்ல போட்டு கௌரவம் பேர்ல மட்டும் நேர்ல இருக்கனே காட்டுறா. அவனுக்கு போன போறான் அண்டா. வாங்க பொங்கல். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் ஒரு சுத்து பெருத்திட்டீங்க, இன்னும் ஏன் காசு தான் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல நடுவுல வேற அவங்கிட்ட கை வச்சீங்களா? இல்ல முதலாளி. மத்தவங்க எல்லாம் வரல? அவனுக்கு விசுவாசம் இல்ல முதலாளி, வர மாட்டானுங்க. கலக்குனதாவே இருக்கட்டும். அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க பேசி எப்படியாவது கடைசி பந்திக்கு வர வச்சிருங்களேன். அவனுங்க வர்றது கஷ்டம் முதலாளி. ஆளுக்கு 5000 ரூபாய் குடுக்கறேன். பணம் முக்கியம் இல்ல முதலாளி. வருவானுங்களா? ஆனா கடைசி பந்திக்குள்ள முதலாளி, கடைசி பந்தி என்ன முதல் பந்திக்க வர வைக்கிறேன். உங்க போனை கொடுங்க முதலாளி. அவங்களுக்கு போய் அனாசியமா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? டேய் அண்டா, பாய்சன் சாப்பிட்ட உடனே இலையிலேயே படுத்துருவானுங்க. பணத்தை எடுத்துட்டு பாடி டிஸ்போஸ் பண்ண வேண்டியதான். கூடிய சீக்கிரம் போடுறா, கூலி பட தலைவன் ஆகி காட்டுறேன். ஆமா கணேசன், நான் பார்த்தேன், ஐஸ்வர் எங்கதான் இருக்கு? அப்படியா? டேய் அண்டா, வாங்கியாச்சா? பருப்பா? நாங்க பண்ண தப்புக்கு உங்க முகத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு முதலாளி. ஆனா கடைசியா உங்க முகர கட்டிங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் காட்டுங்க செல்ல குட்டிங்களா. ஒழுங்கா வேலைய செஞ்சுட்டு நாளைக்கு கடைசி பந்தில மொத வரிசையில வந்து உட்காந்து சாப்பிடுறீங்க, புரியுதா? புரியுது முதலாளி. போங்க. அழகாத ஐஷு, நான் தான் வந்துட்டல. ஒரு நிமிஷம் முந்திரி கொஞ்சம் தூக்கலாம் நல்லதா.
அண்டா பாடி ஆக போறது தெரியாம பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. நவரு நவரு நவரே. பொண்ணு எங்க பாக்கல, பொண்ணு எங்கடி, எங்க போனே தெரியல. நீ பாத்தியா மண்டபம் முழுக்க தேடிட்டோம். திருச்சிக்கு வந்து மொத ஆர்டர் பாயாசம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க டேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்தி ஆரம்பிச்சிடலாம். என்ன காரணம்? அது பரம ரகசியம். என்ன ரகசியம்? ஆமா, காணாம போன பொண்ணை பத்தி விசாரிக்காம சம்பந்தமே இல்லாத சரவணனை பத்தி வேண்டாம் விசாரிச்சுட்டு இருக்க. பொண்ணு தூக்கனதே அவதான். நம்ம கடைசி பண்ண பிளான் பண்ணோம். அது முதல்ல பதியில பொண்ணை தூக்கி ஓடிட்டாங்க. வாங்க ஓடிடலாம். யாருகிட்ட பூங்க அவன பையண்டா. வேகமா போடா. சமயகரண புடிச்சாதாண்டா சரவணன் கிடைப்பா. சரவணன் கிடைச்சாதாண்டா பொண்ணு கிடைக்கும். பொண்ணு கிடைச்சாதாண்டா காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். 50 கோடிடா. போடா போடா. எப்படியாவது இந்த சமயக்காரனை புடிச்சு அல்லாச்சிட்ட கூட காம்ப்ளெக்ஸ் வாங்குறோம்டா. மணி அடிக்குதுடா காம்ப்ளெக்ஸ் கன்ஃபார்ம்டா. ஹலோ ஹலோ அண்ணே, நான் குமார் பேசுறேன். கால் டாக்ஸி சொல்லியிருந்தீங்கள. கால் டாக்ஸி எல்லாம் கேட்கலையப்பா, ராங் நம்பர். காம்ப்ளெக்ஸ் கிட்ட கால் டாக்ஸி. டேய் நீ பேசப்படா. டேய் லெஃப்ட்ல போறானே ரைட்ல போறானே பரம் போடு ரைட். ஹலோ அண்ணே, குமார் பேசுறேன்னே. கால் டாக்ஸி கேட்டிருந்தீங்களே, வண்டி ரெடினே, எங்கே வரட்டும்? இப்போதான் அப்பா சொன்னேன் கால் டாக்ஸிலாம் கேட்கலன்னு. ராங் நம்பர். ஓ சாரிண்ணே 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 சார். ஏன் போதை பற்றி என்ன ஓட்டுறோம்? நேராக பார்த்து ஓட்டுறான். நேராக பார்த்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி பாலக்கரைக்கு போடா. அங்கே தாண்டா சமயக்காரா இருப்பா. அவனை பிடிச்சாதாண்டா கிடைக்கும். 15 மாடிடா டே காம்ப்ளெக்ஸ்ரா. போடா போடா. ஹலோ அண்ணா, குமார் பேசுறேண்ணே. அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுல வேற இருக்க பண்ணிட்டேண்ணே. திரும்பவும் எனக்கு தாண்டா ஃபோன் பண்ணியிருக்க. ராங் நம்பர் சொன்னேன்ல. நாதாரி நாதாரி. ஓ சாரிண்ணே சாரிண்ணே சார். திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ண செருப்பு பிஞ்சிடும். நான் ஒரு பெரிய ரவுடி. கட் பண்ணிட்டாண்டா. கடைசி வரைக்கும் நீங்க ரவுடின்றது அவனுக்கு கன்வே ஆகவே இல்லைல்ல. இல்ல ஆமா இல்ல என்ன பழைய தயாரிப்போ. சேம் கையண்ணா. அப்புறம் அதே ஹலோ அண்ணா, குமார் பேசுறேன். என்னண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ண உங்க ஃபோனை எவன் எடுக்கிறான்? சரியா கேட்கலண்ணே. திரும்பவும் எடுத்து தாண்டா ஃபோன் பண்ணியிருக்கேன். நீ கேட்க சொல்ற. நாக வரண்டா நாக வரண்டா. அண்ணா நீங்கள கால் டாக்ஸி தெரியுறானே. சொல்லி தொலைடா சொல்லி தொலைடா. கருமம் பிடிச்ச வேணா நான் வரண்டா. நீ கேட்க சொல்ற. நாக வரண்டா. ஏ ஏண்டா இப்படி பண்ணு? அது வந்து நம்ம பொண்ணை தூக்க போயிட்டு இருந்தோமா. நீங்க வேற இடையில போன் போட்டு யார்ட்டே போறோம் சொல்லிட்டீங்க. அங்க வரேன்னு அதை வேற டபுள் டைம் சொல்லிட்டீங்களா? அதுலதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப நம்ம இங்க போறோமா அங்க போறோமாண்ணே? ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்படியாண்ணே ஹாஸ்பிட்டல் போறோமாண்ணே. வண்டிடுறேன். டேய் வண்டிடுறேன். எப்ப பார்த்தாலும் அந்த ஆளை கலாச்சி. ரொம்ப நன்றி. மன்னிக்கணும், உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டிகிட்ட லிஃப்ட் கேட்டேன். இப்போ அவர் நிப்பாட்டாரு. இப்போ அந்த வண்டியில் யார் தானே மரியாதை? தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி வணக்கம். சரி நீ வண்டி எடுப்பா. கோப்புரான பாத்ரூம்ல வச்சா பூட்டிட்டு போறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்மளும். என்ன தெரியுதா? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஒரு மகன் மாதிரி இருந்தா இப்படி தெய்வ மகனாகிட்டா? பெரிய ஆக்சிடென்ட் இருக்கும் போல இருக்கு. நான் சொல்றதுல இறங்கி விடணும். பார்ட்டி கம்மிங். எங்க இருந்து தப்பிச்சனோ அங்கேயே தூக்கிட்டு வரானே. என்ன வாடானோ அவனை தாண்டா போடான.
இவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க, அவன் ஹோட்டலில் கொளுத்திருக்க, என் காம்ப்ளெக்ஸ் கனவை உடைச்சிருக்க. யாருடா யாருடா நீ, எங்க இருந்தா வந்த? எத்தனை தடவைடா சொல்றது, இவர் தான் எங்க அப்பா பூங்காவனம். சமையல் சாணக்கிய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நின்னு இருக்காருனா அது இந்த போட்டோ எடுக்கதான். இவன் அப்பன் என் தாத்தன் பிருந்தாவனம். அவனுக்கு போட்டோ கூட இல்லடா, ஏன்னா அதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடி உழைச்சாண்டா. இப்படி பிருந்தாவனம் பூங்காவனம் பூத்து குழுங்கன குடும்பத்துல பூத்த புஷ்பண்டா. நானு என்ன திருச்சிக்கு ஹோட்டல் வைக்கலான்னு கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் சித்திரவதை பண்ணானுங்க தெரியுமா? ஒரு நாள் முழுக்க என்ன கக்கூசல படுக்க வச்சானுங்கடா. இவன் கதையை கேக்குறது என்ன கலட மரத்தை புக்கு நிக்கிறோம் பொண்ணு எது கிட்ட பண்ண கேளுங்க. இவன் அடிக்கிற அடியில அவனுக்கு வலிக்கணும். டேய் மொட்டை மூதேவி, என்ன அடிச்சா எனக்கு தானடா வலிக்கும், அவனுக்கு எப்படா வலிக்கும்? என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க, உன்னையும் சேர்த்து வச்சு கொளுத்திருக்கணும். வரமாட்டானுங்க, சத்தியமா வரவே மாட்டானுங்க. சும்மா தானே நிக்கிறேன், ஏன்னு கேள. ஏன்டா? ஏன்னா அவனுங்கெல்லாம் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னாலே டாக்டர் மிஸ்டு கால் தான் கொடுப்பானுங்க. அவனுங்களாவது என்ன பார்க்க வர்றதாவது. டேய் அண்டா முதலாளி, அதை கொண்டா. என்ன போறான் அவன் தெரியலண்ணே. முதலாளி கொண்டாடா, இந்த சோத்துல விஷத்தை வச்சு சரணி அவன் கூட்டாளி கொல்றதுக்கு தான் இந்த கல்யாணத்தை சமைக்க வந்தண்டா. நம்பிக்கை இல்லைன்னா பாரு, தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். புதுசா வந்திருக்க மாமா, நீயா தின்னு பாரியா? ஏன்னு ஒரு யாரும் தெரியுமா? யாரா இவன்? கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்ஸ் இல்லாம இருக்கான், எதுக்கு இன்னொரு காப்பி எடுக்கிறான்? சரியா? அதெல்லாம் சேவாக்கு பாத்துக்குவாரு தம்பி, டைமிங்ல எனக்கு பசிக்கு, நீ வந்து சோறு போடுவா. முதல் மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுத்துரு. என்னடா அந்த பொண்ணு காரி துப்பிட்டா போல, மூஞ்சி முக்கா கிலோ தொங்கி போயிருது. மச்சா அவனை சொல்ற நல்லா கேட்டுக்கோ, என்னதான் புள்ள தின்னாலும் பசு பாலை தான் கொடுக்கும். ஐயோ, என்னதான் பாலை குடிச்சாலும் பாம்பு விஷத்தை தான் கக்கும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி. இது நிலக்கு அந்த பொண்ணே பரவாயில்லடா, ரொம்ப டேமேஜர். நீ இப்படிதான் காமெடி நினச்சி பேசின்னு இருப்ப, திருந்த மாட்டேன். இது உங்கள் அப்பாவுடைய உழைப்பு கிடைச்ச பரிசு. நாளை காலை எழுந்துகிற, வேலைக்கு போகிற, ஜாயின் பண்ணுறேன். ஓகே? ஆமாம், நானும் வந்திருந்து பார்த்துட்ருக்கேன். நான் வேலைக்கு போகிறதில் உனக்குன்னா இவ்வளோ சந்தோஷம். மச்சான், அழகான பொண்ணுங்க டீமில் அட்டு பீஸாக ஒரு ஃபிகர் இருக்கும். அந்த மாதிரி வேலை வெட்டி போகிற டீமில் வேலைக்கு போகிற ஒரு ஃப்ரெண்டு வேணும். அப்போ தான் வேலை வேலைக்கு குடிக்க முடியும். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் வேலைக்கு போகணுமா? டேய், எவனோ பாட்டு கேட்கறது நம்ம செலவு பண்ணி கலர் டியூன் வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி தான். நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். 6 மணிக்கு அலாரம் வை. ஏய் எவா, ரியாக்ஷன்லாம் வேணாண்டா, அலாரம் வச்சுட்டு வா, சரகடிக்கலாம். காலை வணக்கம் கார்ப்பரேஷன் ஊழியர் தோனி அவர்களே. என்னதான் நைட்டு முட்டை முட்டை குடித்தாலும் வேலை நோன காலையில் ஷார்ப்பாக இருந்த பத்தியா, உன் பெருமையை பிட்டு நோட்டீஸ் அடித்து ஒயின் ஷாப் வாசலில் ஒட்டணும் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். என்னது, நம்ம மட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கும்போது உலகமே டல்லாக இருக்க மாதிரி ஃபீலிங். வேர்ல்டை உட்றா, பக்கத்து வீட்டு வாழைக்கா வாங்கின பார்த்தியா, பூ பூகிற நேரத்தில் உதிரி பூக்கள் சீரியல் பார்த்துட்டுருக்கிறான். ஏய் டிவி ஆஃப் பண்ணுறா. மச்சான், 100 மிஸ்டு கால்ரா. என்னது, 100 மிஸ்காலா? மச்சான் எனக்கு 100 மிஸ்கால்ரா. நமக்கு 200 மிஸ்டு கால் தரானா, அவன் நம்மளை விட வெட்டி பீஸாக தான் இருக்கணும். யார் அவன் பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வேஸ்ட் உங்கள் அப்பா தான், அவரை தான். அதை விட வேஸ்ட் ஒருத்தருக்கானே உங்கள் அப்பா.
எங்கப்பாவா? ஆமா மச்சான். அவர் வேஸ்ட் தான். அவர் எதுக்கு 100 மிஸ் கால் கொடுக்க போறாரு? தண்ணி டேய், வேலைக்கு போறன்ற பயத்துல நைட் தூக்கத்துல உச்சா பேஞ்சிட்டியா மச்சான்? மூசை தானே அதிகமா இருக்கு. தெரியும், சந்தேகம் வரக்கூடாதுன்னு என் பக்கம் பெஞ்சிட்டு போயிட்டியா? போய் குளிச்சுட்டு வா. Thanks, Muchi. First day office. Yes. Hi, Mom. Hi, Dad. Nendra. No office kalam la? Inna patiya, sincere office kalam te. Nethu neengala enta sonna mariye, do, unga paya ready panni kootnu vandutten. Ah, aarthi nadina si ready panninga, time illa. Inna time aachu na solittu irukken, neengala paradesi padam post mari post kuduthu okandirukinga. Kandiya pottu thoonum illa, padava rascal. What is this? Seriya kuda thoongama, kaala 6 manikku alarm vechi, உங்க பையனை வேலைக்கு போக ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஏன் மேல போய் கோவப்படுறீங்க? இப்ப காலையில 6 மணி யாரா சொன்னது? நான் தான் சொல்றேன். டேய், இது சாயங்காலம் 6 மணிடா. என்னடா? ஏங்கர், நாங்க தான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம். நீங்க டோர் கிட்ட வந்துட்டு டேய் தோனி டே சேவாக்னு மெல்லமா ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல? மொல்லமா? அப்பா எழுப்பும் தான் தூங்கிட்டோம். அட்லீஸ்ட் நீயாச்சு எழுப்பிடலாம்ல. ஐயோ, என்னத்த சொல்ல. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? போங்கப்பா. டேய், உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கண்டா. இந்த ஊரே என் மூஞ்சில காரி துப்ப போகுது. உங்க அப்ப நாய் மாதிரி கடிக்க போறான். ஏன்டா அலாரத்தை சாயங்காலம் 6 மணிக்கு மாத்தி வச்ச? இல்ல, உனக்காக தான். எனக்காகவா? ஆமாண்டா, இத்தனை நாள் உன் கூட சுத்தி இந்த பையன் இப்ப எவ்வளவு பொறுப்பா வேலைக்கு போறான் பாரு. நீ வேலைக்கு போ அப்படின்னு உங்க வீட்டுல டார்ச்சர் பண்ண, உன்னை என்ன டார்ச்சர் பண்ணா என்னால தாங்க முடியாது. இந்த சப்ப கட்டல என்கிட்ட கட்டாத. ஆ, படிச்சதுக்கே அசாம் வரைக்கும் லாரி ஓட்டின டிரைவர் மாதிரி தூங்கிட்டு என்கிட்டயே புளிப்பு காட்டுறியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதா தானே? சீதாவா? நான் எப்போ அவளை மறந்துட்டேன்டா. நீ பொய் சொல்ற, நீ இன்னும் அவளை மறக்கல. இந்த உலகத்தை சீதா மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணா? வேற பொண்ணே இல்லையா? சீதா இல்லைனா ஒரு கீதா. ரைமிங்கு. ஹலோ. ஹாய், ஐ அம் கீதா. கீதாவா? நாளைக்கு 10 மணிக்கு நானே உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். மச்சான், சூப்பர் ஐடியாடா. நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன். காலைல பசங்களுக்கு பரேட் இருக்கு. பிருந்தாவன் ஹோட்டலில் டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஏய், ஸ்கூல் டைமில் எங்கே போயிருக்கான்னு கேளு. ஏய் சத்யா, எங்கே போகிற? விடுங்க சார், வயசுல ஃபிகர் வரதும் வயசான சுகர் வரதும் சகஜம் தானே? இல்ல சார், இதை வந்து சிவில் கேஸ்மா ஜெவ்வா இழுக்காம பெட்டி கேஸ்மா டக்குன்னு அட்வைஸ் பண்ணி முடிச்சிருங்கன்றேன். கண்டிச்சுதான் சொல்லி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ இதை யார்கிட்டயும் உளறி வைக்காத. ஓகே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நல்ல வேலை, கொண்ட போட்ட குரில நம்மள குதிரை எடுத்துருக்கோம், தப்பிச்சிட்டோம். டாக்டர், நான் ரொம்ப தப்பானவனா? ஏய் சி, இப்போ ஷோரூமில் போய்
தேடி தேடி பார்த்து நமக்கு பிடிச்சாம ஒரு சட்டையை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதை வாங்கிட்டு வெளியே வந்து பக்கத்துக்கல இன்னொரு சட்டையை பார்த்தோன்னே அடடா இந்த சட்டையை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இது மனுஷனோட மென்டாலிட்டி. இப்போ நீ ஒரே டைமில் ஸ்வீட்டையும் ஷாலுவையும் டபுள் சோட்னியா, தென் ஒய் யூ ஆர் ஃபீலிங் ஸோ கில்ட்டி? கண்ணத்தோட கண்ணை தொடரா குழந்த மாதிரி அழுதுட்டு. இன்னும் ரெண்டு நாளில் ஷாலு கல்யாணம் ஆக போகுது டாக்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 100 ரூபாய்க்கு மொய் செஞ்சுரு. கிண்டல் பண்ணாதீங்க டாக்டர், நீங்கள் தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும். டேய், ஒரு எல்கேஜி கொஞ்சம் ஸ்கூல் சேர்க்கறதே 1 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது, லவர் சேப்பராக 2 நாளில் சேர்க்க முடியும். தானே டாக்டர் உங்கள்கிட்ட வந்தேன். இரு ஏதாவது யோசிக்கிறேன். அக்கார்டிங் டு த நியூட்டன் 3rd law. ஏய் ஸ்டாப், இப்போ எதுக்கு எக்ஸாம் ஹால் நடக்கிற சூப்பர்வைசர் மாதிரி இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன். நடந்தால் ஐடியா வராது, முட்டி வலி தான் வரும். நீ மூடி நில்ல, நான் யோசிக்கிறேன். According to the Darwin theory, ஒரு ஐடியா. என்ன? நீ பழைய தமிழ் சினிமாலாம் பார்த்துருக்கியா? வாங்கடா, கல்யாணம்னா என்னன்னு பார்க்க வந்தீங்களா? என் பையனை கவனிச்சிங்களா? அருமையான படிப்பு, அமோகமான பொறுப்பு, அழகான பண்பு, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை கேள்விப்படவாது செஞ்சிருக்கீங்களா? என்ன சம்பந்தி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்படி பேசி? இவன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? வெட்டி பசங்க திங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கிள், எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. சாப்பாடு மேலே அங்கிள் இல்லை கீழேயா? கருமம் கருமம் பார்க்கடா. இவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காத சம்பந்தம். வாங்க வாங்க. ஓம் தர்மாதரம், முகூர்த்தத்தை நாழி ஆகிறது, பொண்ணை அழிச்சுண்டு வாங்க. ஏன் இவ்வளோ சோகமாக வர? சிரிச்சிட்டே போய் உட்கார் ஷாலு. ஓ இன்னொரு லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு நாமம் நமஸ்காரம். ஏற்கனவே 2 முறை நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க, இப்பவும் பொண்ணு பிடிக்காததுனால நான் ஓடி போறேன். அரியே கவுத்திட்டாண்டி, பாவி பய, இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பந்தி, என் பொண்ணுக்கு யார் சார் பதில் சொல்லுவான்? இதை தாங்கிக்க முடியாம என் ஒய்ஃப் ஹை பீப்பிள மயங்கி விழுந்துட்டா தெரியுமா? என்ன மன்னிச்சிருக்க சம்பந்தி, உங்க நல்ல மனசுக்கு ஒரு தங்கமான பையன் மாப்பிள்ளையா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. டேய், இங்க என்ன பண்ற? சும்மாறா கார்த்தி, மரியாதையா போயிடலாம். நாங்க ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம். என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார். பொதுவா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணை லவ் பண்ற பையனை விட பெட்டரா யாராலையும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாது சார். தம்பி, நீ சொல்றத பார்த்தா நான் தான் கார்த்தி. ஷாலுவ நான் தான் சார் லவ் பண்றேன். அப்போ லவ் ஃபெயிலியர். தோல்வி அடைகிறது காதல் ஒன்னும் பரிச்சயம் இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங். அது ஒரு ஃபீலிங் 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 அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுனா, அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துச்சுனா மறுபடியும் மறுபடியும் அதை மாத்திட்டு இருக்க முடியாது. After all, one side love-க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம். முடியாது. அது மாதிரி தாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி தாங்க என் காதலும். ஷாலு, நாய்க்கையில் தேங்காய் பட்ட மாதிரி உன் அன்பு எனக்கு கிடைச்சது. உருட்டி விளையாடித்த சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாம் எல்லாத்தையும் விட்டுறோம் ஷாலு, இதை விட்டுறம்மா. என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும், நான் அழகத்துக்கு மணி வேணும், ஒரு ரூபத்துல ஒரு அம்மா வேணும் ஷாலு. Thank you.
எப்படி ஒரு 24 கேரட் சொக்க தங்க இருக்கும்போது அந்த அயோக்கிய ஓடுகாலி பயலுக்கு போய் உங்க பொண்ணை தர சம்மதிச்சிட்டீங்களே சம்மந்தி? சம்மந்தி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன், மூணாவது தடவை எங்களை கேவலப்படுத்திருக்கா சம்மந்தி? நான் எப்படி ஒரு கொலகாரன் ஆக போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிடுறோம். ஷாலுமா கொஞ்சம் கீழே வாமா. வாங்க பாப்பா, ரெடி ஆகலாம். செம்ம ஸ்மார்ட் மூவ். கடைசி நிமிஷத்துல சூப்பர்மேன் மாதிரி தடுத்து நிறுத்தி கலக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணலங்க, ஒரு கடவுளா பார்த்து எனக்கு ஐடியா கொடுத்துச்சு. எனக்கு ஒரு ஆன்லைன் கிடைச்சிருக்கு. என்ன ஒன்னு தூக்கலாமா? பஞ்சர் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதே ஃப்ரண்ட் வீலே தான் பண்ணுமா? பேக் வீல போனாலும் வண்டி ஓடாது இல்ல? அப்போ மாப்பிளைய தூக்கிடலான்றீங்க? ஆமாண்டா லட்டு. அடப்பாவி, நீதான் மாப்பிளைய தூக்குனியா? ஒரு முல்லை முள்ளாலதான் எடுக்க முடியும். ஷாலுவை கன்வின்ஸ் பண்ண ஸ்வீட் அனுப்பிட்டு. வேணா வேணா, ரெண்டு பொண்ணுங்களை பேச விடுறது பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு பீடி கொளுத்துற மாதிரி செம்ம டேஞ்சர். அந்த மாப்பிள்ள பையன் பாவம்ல, ஸ்வீட்டி அனுப்பி அவனை கன்வின்ஸ் பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஹே, வெயிட் வெயிட், ஸ்டாப், செத்துக்கிட்டு போயிட போகிறான். சி, லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஏன் ஆளும் சரி, ஓ ஆளும் சரி, அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஒரு பொண்ண நானே இந்த முடிவு எடுத்துட்டேன். ஒரு பையனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன மாதிரி நல்ல ஹஸ்பண்ட்ஸ் தேடுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. But if you still want to have a problem, your choice. நீ மாப்பிள அட்ரஸ் மாத்துறதுக்குள்ள நீ கொடுத்த காசுக்கு அந்த ஐரு கரெக்டா வேலை செய்வான். நல்ல நேரம் முடிய போறது, மாப்பிள அடிச்சுட்டு பண்றதையும் பண்ணிட்டு விபச்சார கேஸ்ல மாட்டா அழகி மாதிரி முக்காடு போட்டா உட்காந்துட்டு இருக்க. எழுந்துருவா, என்கிட்ட பைக் ஓட்ட கத்துன்னு என் லைஃப்ல வீலிங் பண்ணி காமிச்சிட்டல. ஐயோ டாக்டர், ஏன் என்னாச்சு? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் பண்ணேன். கொஞ்சம் அப்படி வாங்க. ஏன் இன்னும் பேச முடியலையா? உங்களுக்கும் ஷாலுவுக்கும் நிச்சயதார்த்தம் தெரிஞ்சோன்னே பக்கன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என் டார்லிங் தான் ஐடியா கொடுத்துச்சு. அவர் கிளினிக் நீ பேஷண்டா போ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு. நிறுத்து நிறுத்து, ஷாலுன்னு ஒரு பேரை சொல்லி எனக்கு சால்வை போத்திட்ட மகனை நான் உன்னை விடவே மாட்டேன்டா. டாக்டர் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை ஸ்வீட்டி சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகலன்னா? கொஞ்சமாவது சூசு மாயி குடும்பத்திலிருந்து வந்தவனா இருந்தா கண்டிப்பா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். சூசு மாயினா? சூடு சொர்ண மானம் ஈனம் இதெல்லாம் இருந்தா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். அதை மீறி அவன் ஆகலன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்பா அவனுக்கு பக்கவாதம் வந்துடும். இப்போ புதுசா இன்னொரு சாபகரம் கேட்டுக்கடா. அடுத்தவனை தவிக்க விட்டுட்டு அனிமூன் கொண்டாட உண்ண மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பாலில் பல்லி தாண்டா விழும்.
சாரி டாக்டர், உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா? இந்த ஆறுதல் சொல்றவெல்லாம் வேணாம், பாய் ஃப்ரெண்ட் தான் பத்து எடுத்து முன்னாடி சொல்லுங்க. அவனை கல்யாணம் வரைக்கும் கூட்டணும்ட்டு காமெடி ஆகாதீங்க. வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மூந்து பாக்கறது நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணலையா? டேய் தலைப்பா கட்டு தலையா, நீயா எஸ்ஐயே? அடச்ச, இவனை போய் கையெடுத்து கும்பிட்டோம்டா. இந்த கடப்படுத்து கை ஏதாவது பண்ணியா? காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு, இங்க கைய கழுவி பாவத்தெல்லாம் கரையடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. நானே பெரிய நடிகண்டா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் என்கிட்ட உங்க ஆக்ட் விடுறீங்களா? அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயா, ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்போ தஞ்சாவூர் தங்காதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொண்ட டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவ சாரா பிழிஞ்சு இந்த குழந்த கிள்ளல. என்ன மச்சான் சாரு, குழந்தை நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்க. ஞாயிறு பயிற்சிக்கு மருந்து தருவா கேளு. கண்டுபிடிக்கிறானா பாக்கலாம். ஏய் வெளியில வாடா. கட கண்டு விட்டடா, போலீஸ் தான்டா. ஏய் டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க தலப்பா கட்டுங்க. இந்த தபாங் துபாங் வேலைய எல்லாம் யார் கட்டி வச்சிட்டு மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது அப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு, அதை வாங்கி படிச்சுட்டு கல்லா கட்டுற வழியை பாரு. எப்பெல்லாம் எங்க பேக்கெட் பண்ணி வேணுமோ வந்து வாங்கிட்டு போறோம். என்னடா முறைக்கிற அவன் மொழியே அப்படிதான்டா. பாப்போலாம்.